ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் கிச்சன் அண்ட் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அதாவது வல்லாரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் தூதுவளைங்க. அது வந்து என் உடன்பிறவா சகோதரி ஒருத்தர் வந்து எனக்காக நான் கேட்டேன்றதால எனக்கு போஸ்ட் அனுப்பி வச்சாங்க, சொல்லியிருந்தேன் இல்லைங்களாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களாங்க. அதில் வந்து செடி நல்லா வளர்ந்துருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான தொட்டியில் வந்து நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான மண் கலவை நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் அதை வந்து நான் பரவலாக்கம் செய்கிறேன்னா, அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருந்ததால தான் எனக்கு கேட்டதுமே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு செடி நான் அதிகமாக வளர்த்துக்கிட்டேன்னா, இல்லாதவங்களுக்கு யாருக்குனா கேட்ட நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா. அதை ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இந்த செடியை வந்து இன்னொரு தொட்டியில் அதிகப்படியாக வளர்த்துட்டுருக்கேன், வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணி அதுக்கான மண் கலவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான தொட்டி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தோண்டி தாங்க உடஞ்சிருக்கு. அதுதான் எடுத்து நான் கட் பண்ணி ட்ரைனேஜ் ஓல் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் தாங்க நான் வந்து வல்லாரையும் அதுக்கடுத்து சிவப்பு பொன்னாங்கண்ணி வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஏற்கனவே பயன்படுத்தின தொட்டி மண் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இந்த கீரைக்கான மண் கலவை உங்ககிட்ட இல்லைன்னா புதுசாக கிடச்சின்னா அந்த மண்ணும் எடுத்துக்கோங்க. அந்த மண் கலவையோட மாட்டு சாணம் கலக்க போகிறேங்க. இதுதாங்க நான் மக வச்சு எடுத்து வச்சுருக்க மாட்டு சாணங்க. எப்படி காஃபி பொடி மாதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா மக்கி இருக்கு பாருங்கள் மாட்டு சாணம். இது ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தி தாங்க இந்த மாட்டு சாணத்தை நான் மக்க வச்சேங்க. அது இதோடு கலக்க போகிறேங்க. இந்த மண் கலவையில் கலந்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்குங்க. இவ்வளோ வேப்பம் புண்ணாக்கு இதில் நான் போட போகிறேங்க. போட்டுட்டு இந்த மண் கலவை நல்லா கலக்கி அதை தொட்டிக்கு மாற்றிட்ட பிறகு உங்களுக்கு அந்த செடியை வந்து கட்டிங்ஸ் மூலமாக எப்படி நான் புதிய நடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலக்கிட்டு தொட்டியில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண் கலவை வந்து நல்லா கலந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுச்சாணமும் வேப்பம் பூனாக்கும் மண்ணும் மூணும் சேர்த்து நல்லா கலந்துட்டாங்க. இப்போ நம்ம தொட்டிக்கு மாற்றிக்கலாங்க. தொட்டிக்கு மாற்றிட்டு இந்த மண்ணெல்லாம் செடி வைக்க வேண்டியது தாங்க. நமக்கு எதனா ஒன்று கிடச்சிதுனாங்க அதை ஒன்றுக்கு நாளாக பண்ணிக்கணுங்க. ஏன்னா மறுபடியும் அது கிடைக்காது. கிடச்சதை வந்து நம்ம பத்திரம் பண்ணி வச்சுக்கணுங்க. என்னோடய ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறம் எனக்கு அது கிடச்சிதுங்க. அதனால தான் வந்து அதை வந்து இவ்வளோ நல்லா பொக்கிஷம் மாதிரி பத்திரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தொட்டியில் மண் நிரப்பிட்டேன், அடுத்த தொட்டியில் நம்ம நிரப்பிக்கலாம். எல்லாத்துக்குமே அடியில் ஓட்டை போட்டிருக்கோம் பாருங்கள். ஒன்றுக்கு நாலு ஓட்டை ஜாஸ்தி போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணியும் மழை பெய்கிற தண்ணியும் வந்து ஹோல்ஸ் வழிக்க வெளியேறிடுங்க. அது உள்ளே இருந்ததுன்னா இதே கழுகல் நோய் வரும் அந்த செடிகளுக்கு. மண் கலவை எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஒரு வாட்டி தாங்க இப்போ இந்த மண் கலவை போட போகிறோம். கிட்ட அப்புறம் அதுக்கடுத்தது இதில் நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கீரையை வந்து நம்ம தாராளமாக அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் ஒரு வாட்டி தான் போட போகிறோம். மண் கலவையை நல்லா அதிகமாக நிரப்பிக்கோங்க. அடிக்கடிக்கு அப்புறம் மண் நம்மளால் நிரப்ப முடியாது. செடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதனால தான் இவ்வளோ நிரப்பி நான் போட்டுருக்கேன் பாருங்கள். மண் இவ்வளோ நல்லா பல பலன்ருக்கு. இவ்வளவும் காரணம் மாட்டுச்சாணத்தை பயன்படுத்தி நம்ம மண் கலவை தயார் செஞ்சோம்னா நம்ம மண்ணில் மண்புழு நல்லா அதிகமாக வருங்க. மண்புழு அதிகமாக வந்தால் நம்மளோட மண் கலவை இது மாதிரி தாங்க வரும் சூப்பராக. இவ்வளோதாங்க மண் நிரப்பியாச்சுங்க. இப்போது செடியை வந்து வளர்ந்துருக்க செடியை பிடுங்கி எப்படி நடலான்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பக்கத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு தொட்டிக்கு இன்னும் அதிகப்படியான செடி வளர்க்குறதுக்காக இப்போ அது வந்து பிடுங்கி நடுறேங்க. நம்ம பிடுங்கியே நடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா முத்தி இருக்குங்க. முத்தி இருந்தது இருக்குங்களா இங்கே பாருங்கள். இது வேறே கிடையாது. ஆனால் நமக்கு இதுமாரி கட்டிங்ஸ் கிடச்சா கூட போதுங்க.
இது மாதிரி கீரையை கிள்ளிக்கலாங்க. நல்லா முத்தின கீரை நல்லா கிள்ளிட்டு மேலே மேலே செடி நல்லா முத்தி இருக்குங்க. எடுத்து வேற தொட்டியில் நட்டுடலாம். உங்களுக்கு கூட இதுமாரி கட்டிங்ஸ் கிடச்சா கூட போதுங்க, சிகப்பு பொன்னாங்கண்ணியில் ஈஸியாக வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தில் நஞ்சு இல்லாத கீரையை நம்ம ஈஸியாக வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வளர்த்து பயன் பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட புதினா மாதிரி தாங்க, ஒவ்வொரு கனவுலையும் வேர் வந்துடுங்க. அதனால் வந்து இதுமாரி நல்லா கனவு இருக்கிற மாதிரி இந்தமாரி ஒவ்வொரு கனவுலையும் வந்து நம்ம மண்ணில் வச்சோம்னா இது எல்லாத்துலேயுமே வேர் வருங்க மண்ணில் பட்டா. அதனால் இது வந்து வேரோட தான் நடணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. இது மாதிரி நம்ம கிளை கிடச்சா கூட எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டுக்கலாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா. இப்போ இத்தா மண்ணில் நட்டுக்கலாங்க. அப்படியே வல்லாரையும் நல்லா வளர்ந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம பிடுங்கி தொட்டிக்கு நட்டுக்கலாங்க. இதுதாங்க வல்லாரை. இப்போ இதை வந்து இதெல்லாம் பரவலாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு, பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிடுச்சு இதில். இப்போ இதை நம்ம எடுத்து தொட்டிக்கு நட்டுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேரோட கொடுங்கன்னு பார்த்தேன். வேரோட வரலன்னா கூட பரவாயில்லைங்க, இவ்வளோ மாத்திரம் உங்களுக்கு கிடச்சதுன்னா கூட எடுத்துகிட்டு வந்து நட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரி சூப்பராக வளருங்க. இது பிடுங்கும் போதே நல்லா ஒரு மாதிரி வாசனை வருதுங்க, அந்த வாசனை எப்படின்னு சொல்ல தெரியல. அதாவது நேரத்தால் மூலிகை வாசனை வருதுங்க. இது மாதிரி வேரோட கிடச்சா கூட சரிங்க, வேர் இல்லாமல் இந்த பாருங்கள் இது மாதிரி இருந்தால் கூட போதும். இங்கே பாருங்கள் இதுமாரி வேரோட நம்ம வச்சோம்னாவே, ஒரு செடி வச்சோம்னாவே போதுங்க. இது ஒன்று போதுங்க ஒரு தொட்டிக்கு, தொட்டியெல்லாம் படர்ந்துடுங்க. புதினா மாதிரி தாங்க, அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அப்படியே சுற்றுலேயே அப்படியே வச்சுட்டே வருதுங்க. இது நல்லா இது வரைக்கும் இதில் இருக்கிறத பிடுங்கி இன்னொரு தொட்டியில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேரோடு வளர்ந்துருக்கு. வந்து வேறு தொட்டிக்கு நட்டுடலாங்க. இதுவே இப்போ வேணுன்றதெல்லாம் எவ்வளோ வேணுமோ படர்ந்துடுங்க. மூலிகையெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து எந்த மருந்து இல்லாமல் மூலிகையை நம்ம வந்து வீட்டில் வந்து ஈஸியாக வளர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, புதினாக்கு வர மாதிரி தாங்க காம்பு. இது அடியில் அடியில் அடியிலே வேர் பாருங்கள் வரிசையாக. அதனால் ஒன்று வச்சோம்னாங்க ஃபுல்லாக இது நல்லா வளர்ந்துடுங்க படர்ந்து. இதுக்கு வந்து தொட்டி வந்து ரொம்ப வந்து அகலமாக ஆழமாக இருக்கணும் நல்லா தேவையில்லைங்க. இவ்வளோ மாத்திரம் கூட போதுங்க, இவ்வளோ மாத்திரத்துலேயே சின்ன தொட்டிலே கூட சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வளர்ந்த பிறகு கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரை மட்டும் வந்து அதிகப்படியான தண்ணி விரும்புங்க. எப்பவுமே நல்லா கொஞ்சம் ஈரப்பதமும் நல்ல வெயிலும் இருக்கணும், அதே சமயத்தில் இதுக்கு நல்ல ஈரப்பதமும் இருக்கணுங்க. காலையே மாலை ரெண்டு வேளையும் வந்து நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு குட்டியாக காம்பு மாதிரி கிடச்சா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். எட்டுனு வந்து நீங்கள் வல்லாரை நட்டுட்டீங்கன்னா சூப்பராக வளருங்க. அதாங்க இப்போ இந்த பொன்னாங்கண்ணி நட்டுடலாங்க. வேறே இல்லை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நல்லா முத்தனை காம்பு தான், அதுவே போதுங்க நாங்கள் வந்து இந்த பொன்னாங்கண்ணியை வளர்க்குறதுக்கு. சூப்பராக வளர்ந்துடுங்க. என் ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறம் இது கிடச்சிடுங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இதில். யாரனா இல்லாதவங்க நம்ம கேட்டால் எடுத்து கொடுக்கலாம் இல்லைங்களா ஒரு கட்டிங்ஸு. ஏன்னா இல்லைன்றது வந்து இல்லைன்னாதவங்களுக்கு மட்டும்தாங்க அதனோட வழி தெரியுங்க, இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். என்ன
எப்படிவங்க அவங்க எனக்கு அனுப்புறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு இதை ஒன்றுக்கு ரெண்டாக பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்ககிட்ட விதை மூலமாக கிடைச்சாலும் சரி, எது ஒன்றுமே இல்லைன்னா இதுமாரி செடியாகவோ கட்டிங்ஸாக கிடைச்சா அதை வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வளர்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இதோட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒருத்தர் கொடுத்தது தான் இதை வந்து நான் இது பெரிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட கருத்து வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த செடிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.